டு சாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் அப்பளம் மரவள்ளிக்கிழங்கு சமோசா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு கப்பு மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன், சோம்பு கால் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு நாலு பூண்டு பல்லு நசுக்கி வச்சுருக்கேன், நாலு அப்பளம் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை தழை, கொத்தமல்லி தழை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஆயில் விட்டுக்கலாம், அப்பளத்தை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், சூடாயிடுச்சு அதில் பூண்டு சோம்பு போட்டுக்கலாம், அது கூட வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. அந்த கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட முட்டைக்கோசு, கேரட் துருவி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். இதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம், மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இப்போ ஆயில் விட்டுக்குவோம், ஆயில் கொதிக்கட்டும், அந்த சமோசாவை ரெடி பண்ணிடலாம். மைதாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை அப்பளத்தில் வச்சிடலாம், இதில் நான் தொட்டு இப்படி மூடிடலாம். சூடாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். மைதா வச்சுட்டு இது ஒட்டிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான அப்பள மரவள்ளிக்கிழங்கு சமோசா ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமோசா குட்டீஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.